பிரிக் கால்குலேஷன் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இன் 1 மீட்டர் கியூப், அதாவது 1 மீட்டர் கியூப் வால்யூமில் எத்தனை பிரிக்ஸு இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சைஸ் ஆஃப் பிரிக்கு, இது பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸ் 19 சென்டிமீட்டர் பை 9 சென்டிமீட்டர் பை 9 சென்டிமீட்டர். இது ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக் அஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட். வால்யூம் ஆஃப் பிரிக் வித் மார்ட்டர், பிரிக்கோட மார்ட்டர் திக்னஸும் சேர்த்து அது உள்ள வால்யூம் 20 சென்டிமீட்டர் பை 10 சென்டிமீட்டர் பை 10 சென்டிமீட்டர். இதில் ஒன்று ஒன்று ப்ளஸ் பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணால் அது வந்து வித் மார்ட்டரோட வரும். பிரிக் வித் மார்ட்டர் 20 பை 10 பை 10 சென்டிமீட்டர் கியூப்பில் இருக்கும். வால்யூம் ஆஃப் 1 மீட்டர் கியூப், 1 மீட்டர் கியூப்பில் வால்யூம்னா 1 மீட்டர் லென்த்து, 1 மீட்டர் பிரெத்து, 1 மீட்டர் ஹைட்டு, அது கியூப் மாதிரி இருக்கும். 1 மீட்டர் 1 மீட்டர் ஹைட், 1 மீட்டர் இதுதான் வால்யூம் ஆஃப் 1 மீட்டர் கியூப்னு சொல்லுவாங்க. அது 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர் லென்த்து பிரெத்து ஹைட்டு மூணுமே 1 மீட்டர் இருந்தால் அதான் 1 மீட்டர் கியூப்னு அர்த்தம். மீட்டர் இருக்கீங்க சென்டிமீட்டர் மாற்றிக்கும், 100 சென்டிமீட்டர் பை 100 சென்டிமீட்டர் பை 100 சென்டிமீட்டர், இது வந்து 1 மீட்டர் கியூப்னு அர்த்தம். இப்போ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இன் 1 மீட்டர் கியூப், 1 மீட்டர் கியூப்ல எத்தனை பிரிக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா அது. வால்யூம் ஆஃப் 1 மீட்டர் கியூப் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் 1 பிரிக் வித் மார்ட்டர். வால்யூம் ஆஃப் 1 மீட்டர் கியூப்னா 100 சென்டிமீட்டர், அதாவது 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். ஸோ 100 சென்டிமீட்டர் பை 100 சென்டிமீட்டர் பை 100 சென்டிமீட்டர், இது வால்யூம் ஆஃப் 1 மீட்டர் கியூப் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் 1 பிரிக் வித் மார்ட்டர். பிரிக்கோட வால்யூம் ப்ளஸ் மார்ட்டரோட சேர்த்து 20 பை 10 பை 10 பை 10 பை 10 பண்ணோம் அப்படின்னா 500 பிரிக்ஸ் இன் 1 மீட்டர் கியூப் இந்த ஆன்சர் வந்துருச்சு. அதாவது 1 மீட்டர் கியூப் பிரிக் ஒர்க் வாலில் 500 பிரிக்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் அப்படின்னா, இது வந்து ஒரு பிரிக் ஒர்க் வால், ஒரு 10 மீட்டர் லென்த்து, இந்த பிரிக் வால் வந்து 10 மீட்டர் லென்த்து, 4 மீட்டர் ஹைட்டில் இருக்குது, அதோட திக்னஸ் வந்து 9 இன்ச் இருக்கும். 9 இன்ச் வால், 4.5 இன்ச் வால் இருக்கும், இது வந்து 9 இன்ச் வால். 9 இன்ச்னா 0.2286 மீட்டர், 9 இன்ச் இஸ் ஈக்குவல் டு 0.2286 மீட்டர் இருக்கும். ஸோ இதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் பிரிக் வால் ஈக்குவல் டு லென்த்து 10 மீட்டர், இந்த லென்த்து இன்ட்டு ஹைட்டு 4 மீட்டர் இன்ட்டு அதோட திக்னஸ், அதோட வால் திக்னஸ் 0.2286, மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9.144 மீட்டர் கியூப். இந்த வாலோட, இந்த பிரிக் ஒர்க் வாலோட வால்யூம் வந்து 9.144 மீட்டர் கியூப் வந்துருச்சு. இப்போ நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சதுபடி 1 மீட்டர் கியூப்பில் 500 பிரிக்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்த இதோட வால்யூம் வந்து 9.144 மீட்டர் கியூப் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் சீக்குவல் டு இந்த வால்யூம் இன்ட்டு 500, அது 1 மீட்டர் கியூப்புக்கு 500 பிரிக்ஸ். அப்போ 9.144 மீட்டர் கியூப்புக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த வால்யூம் எடுத்து எழுதியாச்சு, இன்ட்டு 500 பண்ணோம் அப்படின்னா 4572 பிரிக்ஸ் இந்த வாலில் இருக்கிறது. அதாவது 10 மீட்டர் லென்த்து, 4 மீட்டர் ஹைட்டு, ப்ளஸ் 9 இன்ச் திக்னஸ் வால், இதில் வந்து 4572 பிரிக்ஸ் இருக்குது. இதுதான் பிரிக் ஒர்க் கால்குலேஷன் ஃபார்முலா. இது சிறப்பாக வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் 19 பை 9 பை 9, இது வந்து சேஞ்ச் ஆகும் சிறப்பாக. ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கு, செகண்ட் கிளாஸ் பிரிக்கு, தேர்டு, ஃபோர்த்து, மீன் 4 கிளாஸ் இருக்கும். இது வந்து ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக்கு, அவ்வளோதான். ஸோ மாட்டர் திக்னஸ் திக்னஸ் அப்படின்னா ப்ளஸ் ஒவ்வொரு சென்டிமீட்டர் ஆட் பண்ணிக்கணும். 10 எப்படின்னா, இந்த பிரிக் இருக்குன்னா இங்கே ஒரு பிரிக் இருக்குது, அது கீழே இன்னொரு பிரிக்கு லேயிங் பண்ணும்போது இந்த பிரிக்குக்கு 1 சென்டிமீட்டர் இருக்கும், அந்த பிரிக்குக்கு 1 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து 2 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கும். அதில் 1 சென்டிமீட்டர் இந்த பிரிக்குக்கு போயிடும், இந்த இதுக்கு 1 சென்டிமீட்டர் போயிடும். நம்ம சைடில் எங்கிட்ட 1 சென்டிமீட்டர், இங்கிட்ட 1 சென்டிமீட்டர், இன்னொரு பிரிக் இருக்கும், இதுக்கு 1 சென்டிமீட்டர், இந்த பிரிக்கு 1 சென்டிமீட்டர், இந்த பிரிக்கு 1 சென்டிமீட்டர், இது மாட்டர் திக்னஸ். ஸோ 1 மீட்டர் கியூப்புக்கு 500 பிரிக்ஸு. ஸோ வாலோட லென்த்து, பிரெத்து, திக்னஸ் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதோட இன்ட்டு 500 பண்ணோம் அப்படின்னா
இந்த வாலோட எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது வந்துடும். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட எலாங்கேஷன் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.